காலை உனக்காக. நான் லவ் லெட்டரை இவனுங்களுக்கு எல்லாம் எழுதலையே, உனக்குதான் எழுதினேன். ஆனா நான் எவ்வளவு தப்பு தப்பா எழுதினாலும் நான் சொல்ல நினைச்சது உனக்கு மட்டும் கரெக்டா புரிஞ்சுத. அது எப்படி? அதான் காதலுக்கு மொழி முக்கியம் இல்லடி. கவிதையா லவ் லெட்டர் எழுதினா கூட படிக்கிற பொண்ணுங்க லவ் லெட்டர் கொடுக்காம பின் என்ன உங்களுக்கா கொடுப்பா? சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. என் கதையில நான் வில்லன்டா. எனக்கு நிறைய வேலைக்குது. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறானுங்க. சாமா உன்னையே சுத்தி சுத்திலாம் வந்துட்டு இருக்க முடியாது. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய வெறிச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன? ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த மூணு நாளைக்கு சென்னை சிட்டியில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? தண்ணி எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடா. திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் கூட நான் பார்க்காம இருக்க முடியல. பாக்கும்போது மனசுல இருக்கிற காதல் இல்லாமல போயிடும். எனக்கே வேணாம். புடிக்கல. புடிக்காம பொண்ணு பாக்க வந்தா? அப்ப புடிச்சது, இப்ப புடிக்கல. அன்னைக்கு ட்ரெஸ் இல்லாம பார்த்தேன், பிடிச்சது. இப்ப ட்ரெஸ்ஸோட பார்த்தேன், பிடிக்கல. ஹலோ, ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல, ஃப்ளைட்ல போறதெல்லாம் எங்களுக்கு பஸ்ல போற மாதிரி. ஒண்ணு இல்ல, பைலட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போலுக்குது. வரும்போது எனக்கு எப்படி கிஸ் பண்ணணும்னு தெரியாது. நீ கண்ணு முடிக்கோ, நான் பாத்துக்கிறேன். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்ச சிரிப்பில் நூறு பேர் செத்து போயிட்டான். டீப் கிஸ்ல 40 கலரிஸ் பர்ன் ஆகுதான். தட் இஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ் ஆஃப் ஸ்பீட் வாக், 20 மினிட்ஸ் ஆஃப் ஸ்விமிங், 10 மினிட்ஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் அண்ட் 5 மினிட்ஸ். உனக்கு கிஸ் வேணும்னா டைரக்டா கேளு. இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்ல பார்த்தேன், வாஸ்து சாஸ்திரத்துல சொன்னாங்கன்னு இன்டைரக்டா கேட்காது. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி.
தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சி அல்ல, பாடம் படிப்பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டில். மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசிவிடுமே. விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? போங்க போய் சாமி கும்பிடுங்க. ஏய், ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு, ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தவிர வேற எவ்வளவு நீ பார்த்த, கொன்னுடுவேன். மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் ஒன் கண்ட்ரில, நம்பர் ஒன் கம்பெனில, நம்பர் ஒன் சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும். சவால் விடும் போது ரொம்ப சாக்கிரதையா விடணும். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம்மு தம்மு பொண்ணுங்க போய் எப்படி தம்மல அடிக்க முடியும்? பாத்தீங்களா, எனக்கு ஸ்மோக் பண்ற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். தம்மு அடிச்சதே இல்லன்னு சொல்ல முடியும். அடிக்கடி படிக்கிறேன். தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. சரி, அதனால நீ மட்டும் இந்த காலேஜ்ல கும்னு டிரஸ் போட்டு சுத்திட்டு இருக்க. யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்தாமா. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன்? சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னதான கேக்குறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விடுங்க. பாத்திலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிவாமணின்னு பெரிய தெரியுமா? உள்ளே வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? ரைட்டு விடு, செயலுக்கு விட கிட்டுக்க. இந்த பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ, நீங்க தான் அது? நான் நல்ல பொண்ணு தான் காதலிக்கிறேன். இதுவரைக்கும் யாரும் எனக்காக அழுததில்ல. நீ அழறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அழ மாட்டேன். சிரிக்காத பேபி. இதெல்லாம் ஓவர் ஃபீலிங் பேபி, உடம்புக்கு ஆகாது. யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா? ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி. பேபி, எக்ஸ்கர்ஷனுக்கு நானும் கூட வர முடியாதா? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன். பக்கத்துல எப்பவுமே ஒரு பொண்ணு இருந்தா சின்னதா ஒரு எனர்ஜி கிடைக்கும். சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருந்தாங்களே, சரியா கவனிக்கல. முட்டை கண்ணு, ரோஸ் கலரு, பண்ண கண்ணோ, சரியா கவனிக்கலன்னு சொன்ன. இனிதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்பா. பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி, இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னுதான் அழகா ரசிச்சிட்டீங்களா? நான் போலாமா? எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யார சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். ஹலோ அங்கிள், குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேன் அங்கிள். கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ, சுமதின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க அங்கிள். தவள, உன் வாய்தான் உனக்கு வில்ல. யாரையாவது லவ் பண்ண தானே தெரியும். என்ன திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். என்ன உடம்பா, வேட கோழி குழம்பா, புரியாம நான் பாக்குறேன்.
உங்களை பத்தி எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நேத்து மூச்சு விடல? வாட்? நீங்க நேத்து மூச்சு விட்டீங்களா இல்லையா? அது என்ன நேத்து? முந்தா நேத்து கூட தான் விட்டேன், நேத்து தான் விட்டேன், டெய்லி தான் விட்டுட்டு இருக்கேன், நாளைக்கு விடுவேன், நல்லா விடுவேன், இழுத்து விடுவேன். வயசு பையன் காத்து வாக்குல லோ லோலோன்னு சுத்துறானே, பாவம் யாரும் இல்லையே, சாப்பிட்டானா இல்லையா, ஏதாச்சும் வேணுமா கேட்டியா, கொஞ்சம் உப்புமாவாச்சும் கொடுத்தியா? இல்ல. ஒன்னு ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட செத்து வச்ச கல்லா பெட்டியே, தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே, ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசே. ஐ ஃபார் யூ. ஒட்டிங்கிதா? நாங்க யார் தெரியுமா? யாரோட ஆளுங்க தெரியுமா? அரசு தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் பிடி தருவானா இல்ல சிவகாசத்துல தீ போட்டி வைக்கிறானா? உலகத்துக்கு வேணாம் இருக்கலாம். கமல் மாதிரி பேசுறான், உங்களுக்கு ரஜினி மாதிரி பேசுறான். சரி பண்றேன், அதான் அந்த லவ் பண்றேன். சொல்லு பாஸ்வேர்ட். இல்ல நீ என்ன ஆயிடும் பாத்தீங்களா ஜனங்களே, அண்ணன பக்கத்துல உட்கார வச்சுட்டு பொண்ணு பேசுற பேச்ச பாத்தீங்களா? பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம், இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா இந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட. நீ வில்லத்தனம் பண்ணணும்னா உனக்கு 4 அடியாளுங்க வேணும், 2 அல்லக்கைங்க வேணும். ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி துப்பாக்கி எடுத்து டொப்பு 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 எல்லாரும் குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு. ஏன்டா தம் அடிச்சு உடம்பு எடுத்துக்கிறீங்க? இதான் மடப்பணி போஸ்ட் ஆபீஸா? போவோம்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல. போஸ்ட் ஆபீஸ் போற மூஞ்சி எது? ஏன்டா இந்த மூஞ்சி போஸ்ட் ஆபீஸ் போக கூடாதா? விட்டா நாங்க ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுவோம். சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. என்ன மாதிரி இவனையும் கொஞ்சம் என்னன்னு கேளு. இந்த ஒப்பல இருந்து பாத்துட்டே இருக்கான். ஹலோ, இவ்வளவு பாத்தியாப்பா? புடிச்சிருந்தா சொல்லு, கட்டி வச்சிருக்க. ஐயோ, எனக்கு அடக்கமான பொண்ணு தான் சார் வேணும். நேரம் சுடுதலுக்கு போடா. அடக்கமான பொண்ணு அங்கதான். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிங்க கதறாங்க. 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான். குடும்பத்துல பையனோ இல்ல பொண்ணோ, இந்த பூவோட அப்பனோட அப்ப பொண்ணோட குடும்பத்துல பொண்ணோ இல்ல பையனோ பிறந்த கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆளை முடிச்சிட சொன்னாங்களா இல்ல அடிச்சு பயம் காட்ட சொன்னாங்களா? பயம் காட்ட சொன்னாங்கன்னா நான் பயந்துட்டேன்னு சொல்லு. கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல? ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா ஹவ் டு சே டம். ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா ஹவ் டு சே தமிழ். எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் ஹவ் டு. தமிழே வரலையே. வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். நீ பாதி நான் பாதி என்றிருக்க சம்மதமா? எங்க ஏரியா மாரியம்மன் கோயில் திருவிழாலாம் நனக்க மெமிரி டாக்டர் மாதிரி அப்படியே பேசுவோம். ஒன்னும் பயப்படாதீங்க. சமாளிச்சா தளபதி மாதிரி பேசு, பேசுவா. யார் அடிச்ச பொறி கலுங்கி பூமியை சொல்றது ஓட்டம்? இது ரேடியோல டிவி. வெல்கம் மிஸ்டர் மாறன். வெற்றி மாறன். மாறன் வெற்றி. டேய், அங்க இருக்குது வெற்றி இல்லடா மாறன். மூதேவி, டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு.
ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். யாரு நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறது? ஏண்டா அதை அடிக்கிறவங்கிட்டே கேப்பியாடா லூசு. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? என்ன கிடாது, எவனை பார்த்தாலும் நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு. ஆமா யார் நீ? ஷாலினி, காலேஜ் பியூட்டி. இந்த காலேஜ் அலையுதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் ட்ரீம் கேர்ள் ஷாலினி. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆகுன்னு நீ சச்சின். ஏ தச்சு, அந்த ரவி செல்போன் நம்பர். எந்த ரவி? அதான் அந்த லூஸ் ரவி. காதல் இல்லடி, இந்த உதட்டல உண்மை இல்ல. சொன்னாங்களா யாராவது? போய் சொல்ல நாய் மாதிரி பின்னாடி வருவானு. ஒருத்த வந்து தான் ஆசைய சொன்னா புரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த மாதிரி பொண்ணு? நமக்கு எந்த மாதிரி ஐடியா இல்லைங்க. ஏன்? ஏன்னா என்ன சொல்றது, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. பொண்ணுங்கனாலே கடுப்பா இருக்கு. என்னாச்சு? பாலக தோஷங்க. என்ன நீங்களும் என்ன அண்ணின் கூப்பிடுதியா? பின்ன பேரை கூட சொல்லாம போனா வேற எப்படி கூப்பிடுறது? இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்ற பழக்கம் கிடையாதா? சொல்லிருப்பேன். நான் அண்ணி இல்லன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிருந்தா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பேன். ஓஹோ, எவனோ ஒரு ரவுடி. கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல் அது ராங்கா விழுந்தது. சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன், உன் மரம் அடிக்க போது புரிஞ்சுதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அம்மா? ஏ வாய், நான் என்ன பேசுவேன்? அண்ணா கேக்குறது ஏன் காதுங்க? நீங்க திட்டுறது கேட்டு என் ஹார்ட் ஹர்ட் ஆகும். பெரிய பொல்லாத ஹார்ட். ரெண்டு நாள் முன்னாடி பார்த்து பேசின பொண்ணுக்கு ஐ லவ் யூ லெட்டர் கொடுக்கற சீப்பான ஹார்ட். ஏங்க, உங்களுக்கு இந்த ஊருங்களா? இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது. அப்ப நீக்கும் இந்த ஊர் தான். ஆமா, உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஓட்டு கேக்குறதுக்காக வந்தோம். இப்படியே போனீங்கன்னா தலையில குருவி கூடு கட்டி குடும்பம் நடத்திடும். நல்லா ஃப்ரீயா லூசர் விட்டு ஸ்டைலா போங்க. எது நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ ஃப்ரெண்ட்லியா சொன்னேன், கேட்டா கேளுங்க, கேக்காட்டி போங்க. இன்னும் ஒரு நாள் என்னெல்லாம் மாறும் மாற போகுதுன்னு ஓரமான வேடிக்கை மட்டும் பாருங்க. I'm a corporate criminal. நான் எந்த கம்பெனியும் விலைக்கு வாங்க வரல. இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். Get ready, folks! உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க. இதுதான் நம்ம சர்கார். வெற்றிக்காக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாங்க, ஆனா வெற்றி அடைஞ்சிட கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிட்டு இருக்குது. கல்யாணம் ஆச்சா? இல்ல. யாராச்சும் டேட்டாவில? அப்ப ஓகே. Facebook-ல சிங்கிள்னு போட்டிருந்தது? ஆமா. கூட ஒரு பொண்ணு இருந்தது. ஆமா, ஒரு பொண்ணு தானே இருந்தது? அதான் சிங்கிள். இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள்
ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். உனக்கு எம்எல்ஏ லவ் வரல ஷாலினி?